ஏ மணிநகர்ல வசிக்கிறோம் நாங்க குடும்பத்தோட. எங்க கிட்டத்தட்ட ஒரு 200 வீடு இருக்குது, 200 வீடுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா இங்க வசிக்கிறோம். இங்க சாக்கடை போறதுக்கு சரியான வழிவாய்க்கா கிடையாது. பல முறை அதிகாரிகிட்ட மனு கொடுத்தாச்சு, நகராட்சியிலையும் சொல்லியாச்சு, எல்லாம் வர்ற அதிகாரிகிட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, யாரும் சரியான நடவடிக்கை எடுக்கல. இந்த தண்ணி இங்க நிக்கிறதால வேண்டி பல விதமான நோய்கள் இங்க உண்டாகுது. கொசுக்கடி, சம்பந்தப்பட்ட பூச்சி, பாம்பு கிம்பு, தேள், நேற்று கூட இங்கே இங்கே பெரிய தேள் ஒன்று அடிச்ச ராத்திரி. இது சம்பந்தமாக யாரும் வந்து என்ன எதுன்னு பார்க்கல. இந்த தண்ணி இப்போ சாக்கடை போகிறதுக்கு சரியான வழிவாய்க்கால் கிடையாதுங்க. இதை பல தர அதிகாரிகிட்ட சொல்லி யாரும் வந்து இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலை. இதை வந்து பார்த்துக்கும் நல்லது செஞ்சு கொடுத்தாங்கன்னா வர்ற எலெக்ஷன் இந்த இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் செய்வோம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் புறக்கணிக்கிறோம், ஓட்டு யாருக்கும் போடுமா. இங்கே வசிக்கிற மக்கள் எல்லாருமே கூலி தொழிலாளி தான், கூலி தொழில் கூலி வேலை செய்கிறவங்க தான். இது மாதிரி வந்தால் இந்த சம்பாதிக்கிற பணம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே செலவாயிடுது. கொசுக்கடி இது பண்ணுறதெல்லாம் வேண்டி கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவாகுதுங்க. இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வுக்காண்டி இந்த தண்ணி போகிறதுக்கு இது பண்ணிங்க அப்படின்னா வர்ற எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக புறக்கணிக்கிற மாதிரி இருக்கிறோம். Thank you.